என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதில்லங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா, அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு புடிச்ச வேலை. போட டேய் நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்ப நேரா போச்சுடுவாரு? அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு, இப்ப யாருறா? நீங்க தான். உள்ளா நீ வர. எங்களோட நாய் கூட அவ வீட்டுக்குன்னு அவசரமா அவத்துக்கு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்க எல்லாம் இருந்து 99. இங்க ஏன் 99னா? அப்ப உள்ள என்னடா அது? இங்கேயும் கடை இல்லைன்னு இருக்கு. ஏற்கனவே கடை கடை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கடவுள் தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. திருப்பிதான் மாறல. விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்கள. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்து பூட்டி வர முடியாது. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன். உனக்கு மட்டும்தான் அக்கறை? என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆள விட்டு கண்டு தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ணை தேடுறேன் பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. பார், கையிலே நீண்டது காது முதல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? நில்லடி நில்லடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும், நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலை காயவையுமா? அடி ஆத்தி, நனைஞ்சா என்ன? உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டு என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ண கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா, அவளை கட்டிக்கலானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்க கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். மாமா வேண்டாம், உனக்கு வேணுமா? தண்ணி ஊத்திக்க மாமா. தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவ அடிச்சா தான் மண்டையில கிக்கு இருக்கும். கறி எடுத்துங்க மாமா. எங்க இருக்கு கறி? எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னுட்டு கறி தின்னுங்க மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? நானா? எப்ப அப்ப இருந்து நீங்க தான் மாமா தின்னுட்டு இருக்கீங்க? நான் நல்ல ஞாபகம் இருக்கு. ஓ சார், நீ என்ன பண்ற? ஏதாவது பண்ற? இல்ல, படுக்கை போடு போ. கட்டில் கட்ட கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போடு. மாமா பாத்து. டேய் படு, துண்ட காணோம். துண்டு வல்ல உன்ன பெண்ட் எடுத்துருவேன். துண்ட நீங்களே கால கட்டிருக்கீங்க மாமா. எங்க இந்த பாருங்க, நீங்களே கட்டிருக்கீங்க. நான் எங்க கட்டில துண்டு வச்சு வச்சு? நீ வச்சுக்கோ. டேய் வகுத்து போயில. ஐயா, பொழுது எந்த பக்கம் விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க ஆத்தில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா?
எங்க தகுதி என்ன உன் தகுதி என்ன எனக்கே நீங்க சொல்லி தாங்க தெரியுது இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா பின்ன சித்தப்பனா குறுக்க பேசினா கொன்னுடுவேன் டேய் உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்ங்கிற நினைப்பே அறவே அழிச்சிரு இல்ல உன் தலையை சீமிடுவேன் உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன் நான் புள்ளி வச்சா வச்சதுதான் எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது வழக்கம் போல வர நந்திங்க காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல வெச்சவனையே சுட்டெரிக்கிற காட்டு தீ தெரிஞ்சுக்க சீனத்தேவா இது எங்க சொந்த விஷயம் இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத ஏய் சட்டி தலையா இன்னும் கேட்டுக்கடா கல்யாணம் கட்டிக்க போறேன் சம்மதிச்சதாகணும் இல்ல வீட்டுல மூணு கொலை விடும் ஐயோ சரியும் சொல்லுங்களே ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல மூணு கொலைங்கிறானே எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க கத்தியடப்பா அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க நல்ல இருக்கு நாள் எதுக்குங்க பாக்குறேன்னு சொல்லுங்க பாக்குறேன் கத்தியடு துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும் துணிமணி எல்லாம் கட்டித்தான்ப்பா கல்யாணம் பண்ணணும் தமாஸ் பண்ற நேரமாடி இது கத்தி எங்க இருக்குன்னு கவர்ச்சியா வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களே வாங்கி தர்றேன் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல பணத்தை எடுங்க ஐயோ பணத்தை எடுத்துருங்க மடியில் ஏறி வச்சிருக்க எடுக்க கத்தி எடுத்தா தான் பணத்தை எடுக்க முடியும் கத்தி எடுத்துப்பா முதல்ல நீங்க பணத்தை எடுங்க அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன் ஓஹோ அப்படி வேறியா ஓ பணம் ஏத்திட்டு போ உனக்கு வேண்டியதை வாங்கிக்க அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்துருப்பா அப்படி என்னடா அறுக்க போற அடு மாதிரி கூட்டி போறானு எடுங்க பணத்தை பட்டணத்துல எவன் கூட சுத்துற சொல்லு சொல்லுகிறல்ல அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க இந்த தடிப்பை யாரையே பார்த்துட்டு சொல்றான் நீ பய மூடி இல்ல உன்னால வர போய் நீ போ யாரு என் முன்னால் நிக்காதீங்க வெட்டி புடுவோம் வெட்டி சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும் நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும் இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன் இந்த பசும்பால்ல காப்பி போட்டா தண்ணியா இருக்கு அதுக்குதான் எருமை வாங்கினீன்னு என்னத்த எருமை வாங்கி வாங்கித்தான் வழிய போகுதாக்கும் வேகமா வந்திருக்கீங்க என்ன விஷயம் விஷயம் இருந்தா தானே வேகம் வரும் சுருட்டை அப்பா செத்து பல வருஷம் ஆகும் வருஷம் வருஷம் திவசம் குடுத்துட்டு தான் இருக்கும் அந்த குசும்பளம் வேற யார்ட்டா வச்சுக்க சுருட்டை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு என்ன கேட்க போற கேளுப்பா என் சொத்தை என்கிட்ட எப்ப ஒப்படைக்க போறீங்க என்ன மாமா பதில் சொல்லுங்க நீயா சொந்தமா கேக்குற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம் அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கேக்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லி கொடுக்கறவங்க 1000 சொல்லி கொடுப்பாங்கப்பா சொத்தை எல்லாம் கட்டி காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை இவ்வளவு காலமா உன்னையும் வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேப்ப இதுக்கு மேலையும் கேப்ப கழுவாயே என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியதா இருக்கும் நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும் அப்ப கேட்க வேண்டியது கேட்கிறாரு பதில் சொல்ல வேண்டியது சொல்ல ஐயா அவங்க அப்ப செத்தன்னைக்கு நம்ம பாட்டு பொதுங்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா சுருட்டா இவா என்னங்க என்ன பண்றீங்க தெரிஞ்சு தாண்டி பண்றேன் இப்ப நம்ம செய்ய வேண்டியது வக்கீலை கூப்பிட்டு எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிட வேண்டியதுதான் எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தெருவில் நடப்போம் ஊர் ஊருக்கு சத்திரம் சாவடி எதுக்கு இருக்கு நம்மள மாதிரி நல்லது செஞ்சு செஞ்சு நொந்து போறவங்களுக்காகத்தான் அடி இப்பவே நான் டவுனுக்கு போய் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து வரேன் மாமா போச்சு போச்சு எல்லாம் போச்சு போகும்போதே மாமாங்கிறானே போற காரியம் உருப்பிடுமா
தகுந்த தர ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா நான் குடிச்சிட்டு போறேன். உனக்கு வெக்கமான சூடு சரணம் ஏதாவது இருக்கா ஐயா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நம்ம தண்ணி குடிக்கலாமா? ஊருக்குள்ள குளம் குட்டை எதுக்கு இருக்கு? உனக்கு வெக்கமான சூடு சரணம் ஏதாவது இருக்காடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு குளத்துல நம்ம தண்ணி குடிக்கலாமா? அடுத்து உள்ள குளம் இல்ல, அங்க போய் அள்ளி குடிப்போம். மாமா, உங்க மனச கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தூர்ல நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல. எனக்கும் இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது. பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும், மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம். நேற்று ராத்திரி எனக்கு சோறு இல்ல, சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல, அதனாலே நான் ஒண்ணும் செத்து போயிட மாட்டேன். அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. டேய் பட்ட வாடா. டேய் சுருட்ட செத்தனைக்கு போட்டிருந்த அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து எதுக்குங்க? இது போலீஸ் போலீஸ் ஒண்ணு இருக்கு, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊரு ஊருன்னு ஒண்ணு இருக்கு, அது வாய அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாய அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர, பவுன் நம்ம என்னைக்கே உன்ன பார்த்தா அம்மா மாத்தாண்டா இருக்கும். போட அண்ணா. எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்டை வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருளி அருவியில கொண்டு போய் போடு, அது வயல் எனக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்டை வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேற்று ராத்திரியே வர்றேன்னு சொல்லிட்டு போனா சுருட்டேன். போன புள்ள இன்னும் வந்து சேரல, எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லிட்டு போன உள்ள இன்னும் வரலையே. ஏண்டா நிக்கிறீங்க? போய் தேடுங்க, நானும் டவுனுக்கு போறேன். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன், கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போட. நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி நீ போய. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, ரெண்டு பல்லு வேற கோரம், மீசு வேற தொங்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் நீங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு, சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேர் இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்கா மண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளை நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கல, தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. ஐயோ 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 ஐயோ